ஹாயா, வெல்கம் டு சினிமாயா. இன்னைக்கு நாம 2023 காமெடி டிடெக்டிவ் மூவியா ரிலீஸ் ஆன மர்டர் மிஸ்ட்ரி பார்ட் 2 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2019 ரிலீஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட் மூவியோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் பார்ட்டோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னா, முழு நேர பிரைவேட் டிடெக்டிவ்ஸ் ஆன ஹீரோ ஹீரோயின் போன ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணி கேஸ் எதுவும் கிடைக்காம உட்காந்துருக்காங்க. இந்த டைம்ல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச மகாராஜா ஹீரோக்கு கால் பண்ணி, எனக்கு மேரேஜ் நடக்க போகுது, சோ மறக்காம நீங்க அவங்களோட டிடெக்டிவ் வேலையை என்னதான் எஃபர்ட் கொடுத்து பார்த்தாலும் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்க மாட்டேங்குது. அதனாலேயே அவங்களுக்கு ஃபினான்ஷியல் ரீதியா ப்ராப்ளம் வருது. ஸோ அவங்களோட டிடெக்டிவ் ஏஜென்சி எப்படி டெவலப் பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கும்போது, ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்த மகாராஜா ஹீரோ கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆக போது, கண்டிப்பா நீங்க ரெண்டு பேருமே என்னோட கல்யாணத்துக்கு வரணும்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோ ஹீரோயின், காசு இருந்தாதான் அவங்க கல்யாணத்துக்கு வர முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, மகாராஜா அவனோட கல்யாணம் ஒரு பிரைவேட் ஐலாண்ட்ல நடக்கிறதாவும், அங்க நீங்க ரெண்டு பேரும் வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நானே பண்ணிட்டேன், நீங்க வந்தா மட்டும் போதும்னு மகாராஜா சொல்றான். உடனே நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம ஐலாண்டுக்கு கிளம்பிடுறாங்க. இப்போ ஐலாண்டுக்கு வந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட மகாராஜா அவனோட வருங்கால வைஃபோட பேரு கிளாடினோ, அவங்க பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவனோ, அவங்க ரெண்டு பேருக்குமே இன்ட்ரோ கொடுக்குறான். இப்போ இவங்க நாலு பேருமே பேசிக்கிட்டே உள்ள வராங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மிலிட்ரி அங்க நிக்கிறத ஹீரோ ஹீரோயின் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஹீரோ மிலிட்ரியோட முழுக்கையும் போனதை பார்த்துட்டு, என்னாச்சு எப்படி ஆச்சு அப்படின்னு கேக்குறான். அப்போ மகாராஜா மும்பைல என்ன ஷூட் பண்ணி கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணாங்க, அப்போ மிலிட்ரி தான் என்ன வந்து காப்பாத்தினா, அந்த டைம்ல ஏற்பட்ட ஷூட் அவுட்ல தான் மிலிட்ரியோட முழுக்கையும் போச்சு அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மிலிட்ரிக்கு ஃபுல் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு, இப்போ என்னோட புது பாடி கார்டு இவன் தான் சொல்லி லூன்ற கேரக்டர் ஹீரோ ஹீரோயினுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு, அவங்க ரெண்டு பேருமே அவங்க தங்க போற ரூமுக்கு மகாராஜாவும் கிளாடியும் கூப்பிட்டு போறாங்க. அப்போ கிளாடி ஹீரோ ஹீரோயின் கிட்ட, இன்னைக்கு நைட் மிகப்பெரிய சர்ப்ரைஸ் ஈவெண்ட் ஒன்னு இருக்கு, அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே அவங்க ரூம் பக்கத்துல விட்டுட்டு மகாராஜாவும் கிளாடியும் கிளம்பிடுறாங்க. இப்போ ரூமுக்கு போன ஹீரோ ஹீரோயின் அந்த ரூமை பார்த்துட்டு பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆறாங்க. அதே மாதிரி அங்க இருக்க திங்ஸ் எல்லாமே மகாராஜா இவங்களுக்காண்டி வச்சது நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. சோ இப்போ அன்னைக்கு நைட் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஹீரோ ஹீரோயினும் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறாங்க. அப்போ அங்க கிராண்டா செய்யப்பட்டிருந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு ஹீரோ ஹீரோயினும் பயங்கரமா ரசிச்சு பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைம்ல ஹீரோயின் கிட்ட ஒருத்த வந்து ஜொல்லு விட்டுட்டு இருக்கான். அப்போ அதை பார்த்த ஹீரோ, அங்க வந்து நீங்க ஃபுட்பால் பிளேயர் பிரான்சிஸ்கோ தானே அப்படின்னு கேக்குறான். அதுக்காம நான் பிரான்சிஸ்கோ தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ நான் ஃபுட்பால்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோ, உங்களுக்கு மகாராஜுக்கும் என்ன கனெக்ஷன் கேட்கும், அவன் நான் ஃபுட்பால்ல இருந்து ரிட்டையர் ஆன பிறகு மகாராஜோட அப்பா அவரோட கம்பெனிக்கு என்னதான் சேர்மேனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின், எனக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுறான். ஒரு மொட்டையை அவனோட டீமோட இங்க வரான்.
அது யாருன்னா ஸ்பெஷல் டிடெக்டிவ் ஏஜென்ட் கார்னர் மில்லர். மகாராஜா கிட்னாப்பிங் கேஸ்க்கு ஹெல்ப் பண்ண வரான். அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட இவன் எழுதுன புக்ஸ் தான் இப்ப நம்ம பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த மட்டும் அவங்களை பார்த்து நீங்களும் டிடெக்டிவ் ஏஜென்ட் தானே அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்மளும் ஃபேமஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அந்த மட்டும் என்ன சொல்றான்னா இந்த மகாராஜா கிட்னாப்பிங் கேஸ்ல நீங்களும் தான் சந்தேகத்துல இருக்கீங்க, அதனால நீங்க இந்த கேஸ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க ரெண்டு பேரும் மூஞ்சியுமே செத்து போகுது. இப்ப அங்க எல்லாருமே கிட்னாப்பர்ஸ் கால் பண்ணுவாங்க ரெடி ஆயிருக்கும் போது, அப்போ அந்த கிட்னாப்பர் கால் பண்ணி நான் மகாராஜாவை கடத்தும் போது என்ன பிடிக்க வந்தவங்க கூட நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு பயங்கர விஷயம் எது பாத்தியா நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு. உடனே ஹீரோ அந்த கிட்னாப்பர் கூட பேச ஆரம்பிக்கிறான். இப்போ கிட்னாப்பர் ஹீரோ கிட்ட உங்களோட மகாராஜா உயிரோட பாக்கணும்னா எனக்கு $50 மில்லியன் வேணும் அப்படின்னு கேக்குறான். உடனே அங்கிருந்து நம்ம பிரான்சிஸ்கோ ஒரு ஆளுக்கு $50 மில்லியன் அதிகம் கத்த ஆரம்பிக்கவும் அந்த கிட்னாப்பர் போனை கட் பண்ணிடுறான். அப்போ அந்த கால ட்ரேஸ் பண்ண முடியாம கட் ஆயிடுது. உடனே ஹீரோ என்ன சொல்றானா உங்க அப்பா வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்குற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற பலவர் ஆஸ்கல் அப்படின்றான். அப்போ கொஞ்ச நேரத்துல கிட்னாப்பர் திருப்பி கால் பண்ணி எனக்கு $70 மில்லியன் வேணும் அப்படி நீங்க கொடுக்கலன்னா உங்க மகாராஜாவை நான் கொடூரமா கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அந்த பணத்தை பாரிஸ்ல இருக்க ஒரு அட்ரஸ்க்கு ஹீரோயும் ஹீரோயினும் மட்டும் எடுத்துட்டு வர சொல்றான். அப்போ மொட்டை அங்க இருக்க எல்லாத்தையுமே பாரிஸ்க்கு கிளம்ப சொல்றான். இப்ப பாரிஸ் வந்த ஹீரோ ஹீரோயின் கிட்னாப்பர்ஸ் வர சொன்ன இடத்துக்கு பணத்தோட போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மொட்டை அவங்க ரெண்டு பேர்ட்டையும் நீங்க இந்த மாதிரி உங்களோட பிரைவேட் டிடெக்டிவ்ல என்னென்ன பண்ணுவீங்களோ அந்த மாதிரி லூத்தனமா எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரோட மொபைல கையில வாங்கிட்டு அவன் ஒரு புது மொபைல் அவங்களுக்கு கொடுக்குறான். அதே மாதிரி அவங்களுக்கு சேஃப்டிக்காக ஒரு கன் அவங்க கையில கொடுக்குறான். இப்போ ஹீரோ ஹீரோயின் அந்த கார்ல இருந்து இறங்கி கிட்னாப்பர் வர சொன்ன இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த விஷுவல்ஸ் எல்லாத்தையும் மகாராஜா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் மகாராஜாவை கல்யாணம் படிக்கிற பொண்ணு எல்லாருமே சிசிடிவி மூலியமா பாத்துட்டு இருக்காங்க. இப்போ கிட்னாப்பர்ஸ் ஹீரோ ஹீரோயின வேன்ல ஏத்தி அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த மொட்டை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்ப அந்த வேன்ல இருந்த கிட்னாப்பர்ஸ் அந்த பணத்தை கேக்குறாங்க. உடனே ஹீரோ எங்களுக்கு மகாராஜாவை காமிச்சாதான் அந்த பணத்தை தருவேன்னு சொல்றான். உடனே அந்த கிட்னாப்பர்ஸ்க்கும் ஹீரோ ஹீரோனுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. அப்போ அந்த சண்டையில ஹீரோயின் அந்த வேன் டிரைவரோட தலையில சுத்தியில வச்சு அடிச்சிடறா. இதனால அந்த வேன் டிரைவர் அதே இடத்துல சாகவும் அந்த வேனும் கண்ட்ரோல் இல்லாம போய் ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள இடிச்சு நிக்குது. அப்ப அந்த வேன்ல இருந்து வெளியில வந்த ஹீரோ ஹீரோயின் அங்க இருக்க டிவில போற நியூஸ பாக்குறாங்க. அதுல ஹீரோ ஒரு கத்தியோட ஓடுற ஃபுட்டேஜ போட்டு அந்த மகாராஜா ஃபங்க்ஷன்ல நடந்த எல்லா சம்பவத்துக்கும் ஹீரோ ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த மொட்டை உங்களால இந்த கேஸ் இனிமேல் ஹேண்டில் பண்ண முடியாது, நான் இனிமேல் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணப்பெட்டியை வாங்கிட்டு போறான். அப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்றான் எனக்கு என்னமோ இவன் தான் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிருப்பான் அப்படின்ட்டு. அப்போ அந்த மொட்டை அந்த கார்ல போய் ஏறி உட்காந்து கொஞ்ச நேரத்திலேயே அந்த கார் பயங்கரமா வெடிக்குது. அப்போ ஹீரோ ஹீரோயின் கொஞ்ச நேரத்துல இவன் சந்தேகப்பட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு பைக்ல ஒருத்த வந்து எரிஞ்சிட்டு இருக்க கார்ல இருந்து அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போறான். சோ இவன் தான் அந்த கிட்னாப்பர்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும்போதே அங்க இன்னொரு ஆள் ட்ரக்கோட வந்து அவனை இடிச்சுட்டு அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு போயிடறான். அப்ப ஹீரோ ஹீரோயின் அந்த ட்ரக்கோட நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் இதை பார்த்த ஹீரோ ஹீரோயின் பணத்துக்கு பணமும் போச்சு, இப்ப நம்ம யூரோப்லயே பெரிய மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் ஆயிட்டோம் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைம் டிவி நியூஸ்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டி இன்ஸ்பெக்டர் காமிக்கும் ஹீரோ ஹீரோயின் நம்மளை காப்பாத்த தெய்வம் வந்துருச்சு அப்படின்ட்டு அவனை பார்க்க போறாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஹீரோ ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணவர். இப்போ அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்க போன ஹீரோ ஹீரோயின் அந்த ட்ரக்கோட நம்பரை சொல்லி அவன்கிட்ட அந்த ட்ரக் எங்க இருக்குன்னு ஹெல்ப் கேக்குறாங்க. உடனே அவனும் அந்த ட்ரக் எங்க இருக்குன்னு சொன்னா உடனே அவங்க ரெண்டு பேரும் அந்த ட்ரக் இருக்க பிளேஸுக்கு அந்த இன்ஸ்பெக்டரோட கார் எடுத்துட்டு போறாங்க. இப்போ அந்த ட்ரக் இருந்த பிளேஸுக்கு போன ஹீரோ ஹீரோயின் அங்க இருக்க பில்டிங்க பாத்துட்டு அசந்து போறாங்க. அப்போ ஹீரோ இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிறவனா பணத்துக்காக மகாராஜாவை கடத்திருப்பான் ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போது மகாராஜாவோட முன்னாள் காதலையும் அவ கூட இருக்கிறவனும் ஹீரோ ஹீரோயின் கண்ணை காமிச்சு நீங்க எங்களை எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கட்டி போடுறாங்க. அப்ப ஹீரோ மகாராஜா எங்க அப்படின்னு கேட்கவும் அது கடத்தணும் போய் கேளு அப்படின்னு மகாராஜாவோட முன்னாள் காதலி சொல்றா. அதே மாதிரி எனக்கு தேவை பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட இருந்த விளைவை ஷூட் பண்ணிட்டு அங்க பக்கத்துல இருக்க விளக்க தட்டி விட்டு முடிஞ்சா நீங்க இதுல இருந்து தப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அவளோட ஃப்ரெண்டு கொஞ்சம் உயிர் இருக்கும் போல அவ நீ எப்படி என்ன விட்டுன்னு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அவளை ஷூட் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அதே இடத்துலயே செத்து போயிறாங்க. அப்போ ஹீரோ ஏமா சுர சுட்ட அந்த விளக்க தட்டி இருக்கும் போது சொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட அவன் பாக்கெட்ல நைஃப் இருக்கு அதை எடுத்து கட் பண்ணு அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினும் அதை எடுத்து கட் பண்ணிட்டு அங்க இருக்க பணப்பெட்டி எடுத்து ரெண்டு பேருமே தப்பிக்கிறாங்க. அப்ப அதே டைம்ல இங்க இன்ஸ்பெக்டர் மகாராஜாவோட கிட்னாப்பிங் கேஸ்ல சந்தேகப்பட்ட எல்லாத்தையுமே அவனோட ஆபீஸ்க்கு வர சொல்லி இனிமேல் இந்த கேஸ் நான் தான் பாக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க இருக்க எல்லாருமே ஹீரோ ஹீரோயின் எங்க அவங்கள மட்டும் விட்டுட்டு எங்களை ஏன் விசாரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. அப்ப இன்ஸ்பெக்டர் ஏன் இல்ல அவங்க இந்த போன்ல தான் இருக்காங்க அவங்க கிட்ட நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போன் ஆன் பண்றான். அப்போ ஹீரோ ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா உங்கள ஒரு ஆள் தான் மகாராஜாவை கடத்திருக்கீங்க அது எங்களுக்கு நல்லாவே தெரியும், அந்த பணம் இப்ப எங்க கிட்ட தான் இருக்கு, இப்ப நீங்க அந்த கிட்னாப்பர் கிட்ட சொல்லுங்க மகாராஜாவை உயிரோட ஈஃபில் டவர்ல இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட் 12 மணிக்கு கூப்பிட்டு வர சொல்றாங்க. அப்ப மகாராஜாவோட தங்கச்சி எங்களுக்கு தெரியாதே அப்படின்றா. அங்க இருக்கங்களை ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகும், நீங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களே எல்லாருமே அங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே ஈஃபில் டவர்ல இருக்க ரெஸ்டாரண்ட் காமிக்கிறாங்க. அங்க ஹீரோ ஹீரோயின் அங்க இருக்க எல்லாருக்கிட்டையும் விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் தைரா கிட்ட ஃபர்ஸ்ட் விசாரிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ தைரா நான் மகாராஜாவோட தங்கச்சி என்கிட்ட நீ விசாரிக்கிறியா, நான் எப்படி எங்க அண்ணன் நான் கடத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப எமோஷனல் ஆகும். ஹீரோ நீ அடுத்தாள்கிட்ட போ அப்படின்னு சொல்லிடுறான். உடனே அவ பிரான்சிஸ்கோட்ட போய் விசாரிக்கிறா. அப்ப அவன் என்ன சொல்றானா ஆமா நான் தான் கடத்திருப்பேன், என்கிட்ட எல்லா காசும் இப்ப அவரே கொடுத்துறாரு, நான் இது கடத்த போறேன் அப்படின்னு சொன்னேன். மூணாவது அவர் கிளாடி கிட்ட போய் விசாரிச்சிருக்கா. அப்போ கிளாடி என்ன சொல்றானா எனக்கு பணம் தான்
முக்கியம்னா நான் டைரக்டா கல்யாணமே பண்ணிருப்பேன், லவ் எதுவும் பண்ணிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். மேபி மிலிட்ரி ஏன் செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு கேக்குறான். உடனே இந்த மாதிரி எனக்கு காசுதான் முக்கியம்னா என்னோட உயிரை கொடுத்து ஏன் அவரை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றான். உடனே எல்லா விசாரணையும் விசாரிச்ச ஹீரோ ஹீரோயின் கிட்ட இன்ஸ்பெக்டர் கேக்குறான், யார் தான் கட்டிருப்பா அப்படின்னு. அப்போ அந்த டைம் லிப்ட்ல இருந்து யாரோ வராங்க, அது யாருன்னு பார்த்தா நம்ம மகாராஜா. அவன் உடம்பு சுத்தி பாம் இருக்கு பாத்துட்டு எல்லாமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மகாராஜா என்ன சொல்றானா, அந்த பணப்பெட்டியை லிப்ட்ல வச்சு டாப் ஃபுளோர் கம்மிச்சு விட்டாதான் அவங்க பதிலுக்கு இந்த பாமோட டிடெக்டேட்டர் கீழே அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அந்த பாமோட டைமர் காமிக்கிறான். அது ஒரு நிமிஷத்துக்கு கீழே இருக்கு. அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி பாம் கண்டிப்பா வெடிக்காது, ஏன்னா அவனுக்கு தேவையான பணமும் இங்கேதான் இருக்கு, அது கொடுக்கக்கூடிய ஆட்களும் இங்கேதான் இருக்கும். சோ இதை அவன் செஞ்சுட்டானா கண்டிப்பா அவனுக்கு பணமும் கிடைக்காது, அவனோட பிளான் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றான். அப்போ நம்ம மகாராஜா சாக போற பயத்துல ஹீரோவை பார்த்து, டேய் நான் உனக்கு கல்யாணத்துக்கு தான் கூப்பிட்டேன், என்னோட கருமாதிக்கு இல்லடா அப்படின்னு இருக்கான். அப்ப ஹீரோயினும் ஹீரோ கிட்ட விளையாடாத அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன சொல்றானா, இந்த கிட்னாப்பிங் பிளான பண்ணவே ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டா தான் இருப்பான், ஏன்னா மகாராஜா கூட இருந்த ஒரு எக்ஸ்பர்ட்டான பாடிகார்டா அவன் கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அதே டைம் அவன் மகாராஜாவையும் கட்டிருக்கான். அவன் மகாராஜாவை கொல்லணும்னு நினைச்சுனாதான் அப்பயே கொண்டிருக்கலாம், அவனுக்கு தேவையானது மகாராஜா இருந்து அந்த பணம் தான். சோ அவன் கண்டிப்பா அந்த பாம வெடிக்க வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அந்த பாமும் வெடிக்கல. அப்ப ஹீரோயின் எப்படா அப்படின்னு ஹீரோட்ட பேசிட்டு இருக்கும் போதே அங்க வில்லன் என்ட்ரி கொடுத்துறான். அப்ப அந்த வில்லன் யாரு நம்ம பார்த்தா, மகாராஜாவை கிட்னாப்பர்ஸ் இருந்து காப்பாத்த வந்த ஸ்பெஷல் ஏஜென்டான மொட்டை தான். உடனே ஹீரோயின், மொட்டை நீ சாங்கலையா அப்படின்னு கேட்கவும், அது எல்லாமே பிளான் தான் சொல்றான். அப்பதான் ஹீரோக்கும் புரியுது அது என்னன்னா, அந்த ஃபேன்ல நீ செத்தமை காமிச்சு அந்த காசை உன்னோட ஆளே வந்து எடுத்து போற மாதிரியான பிளான், பட் ஆனா அந்த பிளான் உனக்கு ஒர்க் அவுட் ஆகல. அப்போ அதே இடத்துல இன்னொரு ஆள் வந்து உன்னோட ஆள் அடிச்சு போட்டு அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க, அதனாலதான் உன் பிளான் சொதைப்பிடிச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்ப மிலிட்ரி அது யாரு அப்படின்னு கேட்டா, அதுதான் மகாராஜாவோட முன்னாள் காதலியும் அவளோட ஃப்ரெண்டோ. உடனே மிலிட்ரி என்னையா சொல்ற அப்படின்னு கேட்கவும், $70,000 தான் சும்மா மிலிட்ரி அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்ப அந்த மொட்டை, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால உங்க எல்லாத்தையும் நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பை திருப்பி ஆன் பண்ணி விட்டுறான். அப்ப ஹீரோ அதை தடுக்க போகும்போது அவன் கண்ணை ஷூட் பண்ணும்போது அதுல இன்ஸ்பெக்டர் அடிபட்டுறான். அப்போ அந்த மொட்டை அந்த பணத்தை எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோயின் அவளை பிடிக்க போகும்போது மொட்டை அவளையும் அழைக்கா டவரோட டாப்புக்கு தூக்கிட்டு போயிடறான். இதை பார்த்த ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்கும் அந்த மொட்டையை பிடிக்கிறதுக்கும் பயங்கரமா சண்டை போடுறான். அப்போ மகாராஜா, டே அந்த மொட்டையை பிடிச்சதா மட்டும் போதாது, அந்த பாம்போட டெட்டினேட்டர் வாங்கி அதை ஆஃப் பண்ணிடுறா அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த இடத்துல பயங்கரமான ஃபைட் நடந்துட்டு இருக்கு. அந்த ஃபைட்ல ஹீரோ ஹீரோயின் காப்பாத்திடறான், அதே மாதிரி அந்த பாம்போட டைமரையும் ஆஃப் பண்ணிடுறான். அப்போ அந்த மொட்டை அந்த ஃபைட்ல ஈஃபில் டவர்ல இருந்து கீழே வந்து அவன் தப்பியதுக்காண்டி கொண்டு வந்த ஹெலிகாப்டர்லயே மாட்டி செத்து போறான். இப்ப ஒரு வழி அந்த கேஸ் முடிஞ்சுன்னு சொல்லி எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்ப அந்த டைம்ல மகாராஜா ஹீரோவை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சாயராவை பார்த்து, உனக்கு எப்படி கையில ரத்தம் வருது அப்படின்னு கேக்குறா. அப்ப சாயரா என்ன சொல்றானா, இது ஒண்ணு இல்ல, இது வந்து மருதாணி தான் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் தாயரா சொன்ன அந்த மருதாணி விஷயத்த நம்பாம அவட்ட கேக்குறா, நீ ஃபங்க்ஷன்ல நடந்த டான்ஸ்ல நீ கலந்துக்கவே இல்ல, எப்போ அந்த ஹாலுக்குள்ள யானை என்ட்ரி வச்சு அப்பதான் நான் உன்னையே பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு சாயரா என்ன பதில் சொல்றது தெரியாம முழிக்கவும் அப்ப ஹீரோயின் சொல்றா, அன்னைக்கு நான் அந்த பிளவர் வேஸ்ட்ல பார்த்த துணியில இருந்தது ரத்தம் கிடையாது, அது வந்து மருதாணி தான், அது வந்து அப்பதான் யாரோ போட்டிருந்தது தெரியாம நான் அது ரத்தம் நினைச்சிட்டேன், இப்பதான் தெரியுது அது சாயரா போட்டது, அவ கைய பாருங்க அந்த மருதாணி போட்ட இடம் அழிஞ்சிருக்கு அப்படின்னு காமிக்கிறா. அப்ப இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்போ சாயரா பார்த்து, எங்க அண்ணேன்னு பாண்டிய இப்ப அவங்க அண்ணனே கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கேன், இதெல்லாம் நியாயமா அப்படின்னு எல்லாமே கேக்குறாங்க. அப்போ ஹீரோயின், அது மட்டும் இல்ல, மும்பைல உங்க அண்ணனை கொலை பண்ண ட்ரை பண்ணதும் நீ தான் அப்படின்னு சொல்றா. அப்ப மிலிட்ரி நீயா அப்படின்னு கேக்குறான். உடனே சாயராவும், இதெல்லாம் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்த போலீஸோட கன் எடுத்து அவங்க அண்ணனை சொல்றா. அப்பவும் நம்ம கடமை தவறா மிலிட்ரி காப்பாத்துறான். அப்ப அதே டைம்ல சாயராக்கு பின்னாடி நின்று இருந்த கிளாடி கையில வச்சிருந்த பணப்பெட்டி வச்சு அவளை ஒரே அடி, அந்த கிளே சாயரா கீழே வந்துடுறா. இப்பதான் அங்க இருக்க எல்லாருமே உண்மையாவே இந்த கேஸ் ஃபுல்லாவே முடிஞ்சு அப்படின்னு நிம்மதி ஆகுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அப்போ ஒரு ஆள் அவங்க கிட்ட வந்து போனை கொடுக்குறான். அப்ப அந்த போன்ல மகாராஜா பேசுறேன், இந்த மாதிரி உங்களுக்கு நான் $10,00,000 கொடுத்துருக்கேன், அதை நீங்க ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். இதை கேட்ட ரெண்டு பேருமே பயங்கர ஹாப்பியா, இனிமேல் நம்ம எங்க வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஒரு பெரிய ட்ரிப் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹெலிகாப்டர்ல கிளம்பிடுறாங்க. அப்போ இந்த ட்ரிப்ல நம்ம யாரையும் பார்க்க கூடாது, எந்த பிரச்சனையும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. அப்போ ஹெலிகாப்டரோட பைலட் அவங்க ரெண்டு பேட்டையும் கண்ணை காமிச்சு அவங்களோட பணத்தை பூரா வாங்கிக்கிறான். அப்போ ஹீரோ, உன எங்கேயே பார்த்தமா இருக்கேன், நான் தான் அந்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த பணத்தோட குதிச்சிடறான். அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ அவ்வளவுதான் கைஸ், இந்த படத்தோட எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த மூவில சந்திக்கிறேன். அதுக்கும் டேக் கேர், பாய்.